கூட்டணி இன்டாக்டா இருக்கு அப்படின்றீங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு அங்க புகை இருக்கு சீக்கிரம் வெடிக்கும் அது அவங்களோட எதிர்பார்ப்பு அது அவங்களோட எதிர்பார்ப்பு அவரு கணிப்பா இல்லையா கீழ அத அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படி ஒண்ணு எந்த புகைச்சிலும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச அந்த புகைச்சிலும் கிடையாது உரிமைகளுக்கு நாங்க குரல் கொடுப்போம் உரிமைகளுக்கு நாங்க குரல் உரிமைகளுக்கு நாங்க குரல் கொடுப்போம் கோரிக்கைகளை நாங்க எழுப்போம் நீங்க தொடர்ச்சி மக்கள் நலன் சார்ந்து நாங்க பிரச்சனைகளை பேசுவோம் அது எங்களுக்கான விபர்த்தி அது இல்ல நீங்க நீங்க சொன்ன மாதிரி

இந்த கட்சிக்கு பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார் அந்த அந்த ஆர்வம் தான் எங்கள்கிட்ட அவர் வெளிப்படுத்துறார் ஆனால் நாம் எத்தனை நாளைக்கு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு போக முடியும் நாம் ஏன் இந்த கூடுதலான இடங்களை பெறக்கூடாது ஏன் அதிகாரத்தை பகிர்ந்து கூடாது அது ஒரு ஒரு சிந்தனையாக தான் நான் வைக்கிறேன் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்கள் வெளிப்படுத்துகிற அத்தனை பேருமே அதை சொல்லிவிட்டு தான் இருப்பாங்க ஆனால் உங்களுக்குள்ளே பேசுவாங்க வெளியில் பேச மாட்டாங்க அது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அது பெருசாக ஆக்குறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அதை எடுத்து ஊதிப்பு இருக்கிறாங்க அந்த நாங்கள் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் நம்ம வந்து இதெல்லாம் ஒரு ஒன்மையில் தான் செய்திகளை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் ஆளாளுக்கு கருத்து சொல்லக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கொள்கை அளவில் அவங்களே டிக்ளேர் பண்ணுறது வந்து திமுக விசிக்க ரெண்டு பேரும் எதிர்த்து வைக்கிறாங்க கொள்கை அடிப்படை கொள்கை அடிப்படை ஏன்னால் நாங்கள் வந்து அதில் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து கடுமையாக நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம் அதை எதிர்த்து பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கிறோம் ஆனாடுகளை நடத்தியிருக்கிறோம் விமர்சனங்களை பண்ணுறோம் டிபேட்டில் அந்த கருத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பாரதிய ஜனதா காலூன்றுவது நல்லதல்ல ஐடியாலஜிக்கலாக அவங்க ரொம்ப ஆபத்தான ஒரு கொள்கையை கையில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் அதனாலே வந்து எங்களை பலவீனப்படுத்தணும் வீசிக்காவை தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நீண்ட நாள் செயல் திட்டமாகவே இருக்கு சொல்ற குற்றச்சாட்டுல தனிமைப்படுத்துவது பிரதானமாக இருக்கா திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது உங்க திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுதான் பிரதானமானது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துறதுக்கு எங்களை ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்துறதுங்கிறது ஒரு ஸ்டேட்டஜாக அவங்க கையில் வச்சிருக்கிறாங்க அப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு ஃபிரிக்ஷனை உருவாக்கி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டா தொண்டர்கள் மத்தியில் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னதாகவும் இப்படியான பேச்சு நடந்தது நடந்தது கூட்டணியில் இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அதிமுக தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க உடஞ்சிரும் எங்களோட வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெளிப்படையாகவே சொன்னாங்க ஆமாம் அப்படியான முயற்சி ஏதாவது இருந்துச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஏன்னா அதுதான் தொடர்ச்சி ஒவ்வொரு தேர்தலையும் அது இருந்திருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் தனிப்பட்ட முறையில சந்திச்சும் பேசியிருக்கிறாங்க வற்புறுத்திருக்கிறாங்க ஆசை காட்டியிருக்கிறாங்க மாதிரிலாம் நடந்திருக்கு நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம நண்பர்களாக இருப்போம் எப்போ பார்த்தோம் ஏற்றுக்கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் என் பக்கத்தில் தான் உட்காந்துரு பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அது வேறு அது பார்க்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது எனக்கு நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன் நம் பொன்னார் நல்ல பழக்கம் தான் நம்ம சவேர சக்கரவர்த்தி நல்ல பழக்கம் அவங்க முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நல்ல பழக்கம் பாஜகவில் பா எல்லோருடையும் நல்ல நட்பு இருக்குது நான் யாரையும் வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் அந்த நாட்டுங்கிறது எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்வேன் அவங்க போய் ஒதுங்கினா கூட நான் அவங்கள பார்த்து பேசுவேன் அது வேறு அது அவர் கொள்கை அவருக்கு என் கொள்கை எனக்கு இப்போ நீங்கள் வெறும் பாஜக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மையப்படுத்தியதாக திமுக கூட்டணி தேர்தல் அரசியலை சந்திக்கிறதா அதுதான் உங்களுடைய ஒரே ஒற்றை அரசியலா அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதே கூட்டணியில் நீங்கள் பயணப்படுறீங்க அப்படின்னா இதுதான் மையப்பொருளாக இருக்கப்போதா அண்ணா அதிமுகவும் திமுகவும் வந்து தேர்தல் அரசியல் களத்தில் ஒருத்தருக்கு ஒருத்த எதிரி ஆட்சிக்கு வர்றது தான் கொள்கைலேயும் சில முரண்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அதனால் அவங்கள தேர்தல் களத்தில் மட்டுமே எதிர்கொண்டால் போதும் திமுக அதிமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொண்டாலே போதும் அண்ணா அதிமுக திமுகவை தேர்தல் களத்தில் எதிர்கொண்டால் போதும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் பண்பாட்டுத் தளத்திலையும் எதிர்கொண்டாகணும் சமூக தளத்திலையும் எதிர்கொண்டாகணும் அரசியல் களத்திலையும் எதிர்கொண்டாகணும் தேர்தல் களத்திலையும் எதிர்கொண்டாகணும் இந்த ஒரு காலத்தில் தான் எதிர்கொண்டாகணும் அது எம்பி எலெக்ஷனில் எதிர்த்தா போதும் எம்எல்ஏ எலெக்ஷனில் எதிர்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறலாம் கிடையாது பிஜேபி வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்கள வந்து அவ்வப்போது மக்கள்கிட்ட வந்து அவங்கள பற்றிய ஒரு அரசியலை நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அவங்களுடைய உண்மை முகம் என்னங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா அவங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அவங்களுடைய அரசியலை வந்து நிலைநாட்டணும் அவங்க அரசியல் என்ன இந்துத்துவ அரசியல் இந்துத்துவ அரசியல்னால் என்ன மத அடிப்படையிலான வாதம் மத அடிப்படையிலான வாதம் எங்கே போகுது வருணாசிரம தர்மத்துக்கு தான் அது போய் முடியும் இங்கே அதுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அவங்க விதைக்கிறாங்க அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை உயிர்மூச்சு கொள்கையாக வச்சிருக்கிறாங்க அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மையை பேசுது அவங்க வந்து மதவாதத்தை பேசுகிறாங்க அரசுக்கு ஒரு மதம் வேணும்ன்றாங்க ஆர் என் ரவி நேற்று பேசுகிறாரு மதசார்பின்மை என்பது இந்தியாவின் பாரதத்தினுடைய கொள்கையே கிடையாது இது பிரிட்டிஷார் கொண்டு வந்த கொள்கை அம்பேத்கரே அதை ஏற்றுக்கல அதனால தான் அவர் அப்போவே வந்து அதை வைக்கலை இது இந்திரா காந்தி தான் கொண்டாந்து இணைச்சிது இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்க இன்னும் இவ்வளவு ஆபத்தான இவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியலில் பேசக்கூடிய பாஜகவை நாங்கள் எம்பி எலெக்ஷனில் மட்டும்தான் எதிர்ப்போம் எம்எல்ஏ எலெக்ஷனில் எதிர்க்க மாட்டேங்கிறது கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பிஜேபியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா நீங்கள் அரசமைப்பு சட்டத்தையே பாதுகாக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் வளர்ந்து வருகிறோம் அப்படிங்கிறாங்க கடந்த தேர்தலில் சொல்கிறாங்க வாக்கு சதவீதத்தை சொல்கிறாங்க அதிமுகவை விட சில இடங்களில் நாங்கள் கூட வந்திருக்கிறோம் அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கலாம் அது ஆபத்துன்னு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வளர்ந்துதுன்னா இங்கே சாதியவாதிகள் தான் கொட்டம் முடிப்பாங்க என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னால் தேவாலயங்களில் போய் கும்பல் கும்பலாக தாக்குதல் நடத்துவாங்க வேத நூல்களை வந்து பைபிளை கொளுத்துவாங்க மசூதிகளில் புகுந்து அடிப்பாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அவ்வளோ மோசமாக வட மாநிலங்கள் நடக்கூடிய அத்தனை வன்முறைகளும் மதத்தின் பெயரால் இங்கே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அச்சப்படுகிறது இந்த அரசியல் கூட்டணி அழைப்பு அதிமுக கிட்ட தான் இருந்தால பிஜேபியும் அழைச்சாங்க அவங்கள எதிர காலகட்டத்தில் பிஜேபி பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலே நம்மகிட்ட பேசியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பதின ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி சட்டமன்ற தேர்தல் நேரத்திலையும் பேசியிருக்கிறாங்க ஏன் இப்படிலாம் நீங்கள் போகிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சமுதாய இயக்கங்கள்லாம் எதிராக பார்க்குறாங்க நீங்கள் பிஜேபியோட வந்தீங்கன்னா அவங்கலாம் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க எல்லா சமூகத்துக்குமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக நீங்கள் மாறலாம் அப்படிலாம் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சிங்கிறது இப்போது நட அவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு தொடர்ச்சியாக அந்த முயற்சி இருந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து எந்த சந்தேகம் இல்லை அதனால் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அ அதிமுகவுக்கு அழைப்பு உடனே அது காடு போட்டாங்க காடு போட்ட உடனே அது ஃபயராக எல்லா இடங்கள்லையும் பரவிடுச்சு ஆனால் உண்மையிலே வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் சொன்னேன் எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது நான் வந்து ஒரு கார்டு போட்டு பார்ப்போம் இதில் வந்து திமுக என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஏடிஎம்கே என்ன ரியாக்ட் அதெல்லாம் இதெல்லாம் செய்யணும்னா இது ஒரு ஹிட்டன் அஜெண்டா நான் கவனமாக கமுக்கமாக இதை வச்சுருந்து உரிய நேரத்தில் அந்த முடிவை நான் எடுத்துகிட்டு போகிறேன் எதுக்கு நான் இப்படி வந்து நான் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கார்டு போட போகிறேன் எதுக்கு ஓப்பனாக இந்த இந்த ஹிண்ட்டு நான் கொடுக்கணும் இப்படி சிக்னல் இந்த சைகை நான் செய்யணும் கூட்டணி அப்படி நான் செய்கிறேன்னா எனக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம்